வணக்கம்ங்க, வெல்கம் டு வளையோசை சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து பாகக்காதாங்க ரெசிபி செய்ய போறேன். பாகக்காயில யூஸ்வலா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணுவோம், இல்லைன்னா புளிக்குழம்புல போட்டு வைப்போம், அதுவே செமையா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து பாகக்காய் வச்சு பொடி தாங்க பண்றேன். இந்த பொடி வந்து நம்ம வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டோம்னா 6 மாசம் வரைக்கும் ஒண்ணுமே ஆகாதுங்க. சூப்பரா இருக்கு. எனக்காவது குழம்பு வைக்க முடியலன்னா சாதம் மட்டும் டக்குன்னு குக்கர்ல வச்சு எடுத்துட்டு இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற எண்ணெயை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வாங்க. 3 பாகக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு 1 சொட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிட்டேங்க. இது ரொம்ப முக்கியம், தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோம், அப்புறம் தெரிச்சிரும். அதனால் அதை கம்ப்ளீட்டாக தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது பிஞ்சிரும், ரொம்ப திக்காக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய உள்ளங்கை அளவுக்கு நீளமாக இருந்தது அந்த பாகக்காய், 3 பாகக்காய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வறுத்த வேர்க்கடலை தாங்க இருந்தது, அதனால தான் அதை எடுத்திருக்கேன். வறுத்துருக்கிறோன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எனிவே எண்ணெயில் தான் பொறிக்க போகிறோம். 6 to 7 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். 1 கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உங்ககிட்ட நிறையா இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காய வைங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி வேர்க்கடலையை பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஏற்கனவே வறுத்ததுன்றதுனால நான் லைட்டாக சூடு எண்ணெயெலாம் காட்டிட்டு எடுத்துட்டேன். உங்களோடது வறுக்காத வேர்க்கடலைன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, வேக வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்க்கடலை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாகக்காவை போட்டுருங்க. பாகக்காய் வேகிறதுக்கு 1-10 நிமிஷம் ஆகுங்க. நான் 2 செட்டாக பொறிச்சு எடுத்தேன். 3 பாகக்காய் பார்த்தீங்களா, 2 செட்டாக பொறிச்சு எடுத்தேன். பாகக்காய் வந்து அந்த விதை வந்து ப்ரௌன் கலர் ஆகணும், அப்புறம் வந்து அந்த க்ரீன் கலரில் அந்த ஸ்கின் இருக்குல்ல அது வந்து அங்கங்கே பொறிஞ்சு ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குங்க, அந்த அளவுக்கு வேகணும். ரொம்ப விட்டிங்கன்னா கருகிறவும் செய்யாதமாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே குயிக்காக கலர் சேஞ்ச் ஆயிரும், அதனால் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துருங்க. பாருங்கள், விதை வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அந்த விதையெல்லாம் மிதந்துட்டுருக்குலங்க, அதையும் கம்ப்ளீட்டாக சேர்த்து எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, விடாதீங்க. எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் சூடாக இருக்குல்ல, இந்த சூடு எண்ணெயிலேயே பூண்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால குயிக்காக பூண்டு கலர் சேஞ்ச் ஆயிரும், கருகிறாமல் பார்த்துருங்க. போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க. அப்புறம் கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துருங்க. கருவேப்பிலையும் வேர்க்கடலையும் தனியாக வச்சுக்கோங்க, அது நம்ம கடைசியில் தூவுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். உங்களுக்கு வெந்தயம் ரொம்ப பிடிக்கும்னா 1/2 ஸ்பூனுக்கு பதில் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கூட வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு செவக்க வறுத்துக்குங்க. இது தாங்க ரொம்ப முக்கியம் அந்த பொடியில், ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு ஹை ஹீட்டில் வச்சு செவக்கணும்னு சீக்கிரம் குயிக் ஆகணும்னு வறுத்திங்கன்னா பொடி டேஸ்ட்டே இருக்காது, அப்புறம் பொடியோட டேஸ்ட்டே கெட்டு போயிடுங்க. மீடியம் ஹீட் வச்சு நல்லா செவக்க நல்லா வேகணும். நீங்கள் அந்த பருப்பை கடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க, ஏன்னா இது குழம்பு பொடினா திரும்ப குழம்புலையாவது வெந்துடும். இது குழம்பு பொடி இல்லையா, நம்ம டைரெக்டாக சாதத்தில் இல்லைன்னா இட்லி தோசையில் சாப்பிட போகிறோமா, அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, இருக்கிற எண்ணெயிலேயே மிளகாவத்தில் 15 போட்டுக்கோங்க. போட்டு அது ஒரு செவக்க வறுத்துக்கோங்க. அப்புறம் அது வறுந்ததுக்கப்புறம் புளி 1 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை உள்ளே பிச்சு போட்டுருங்க, மிளகாவத்தல் கூட பிச்சு போட்டு. இது வந்து எதுக்குன்னா நம்ம மிக்சி ஜார்லாம் அடிபடாது புளி இப்படியே போட்டிங்கன்னா, அதனால தான் லைட்டாக சூடு பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இலகும்ல அப்படியே லைட்டாக மெல்ட்டாக ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும், சூடாகணும் மொத்தத்தில் புளி, அவ்வளோதான். குயிக்காக அது சூடாயிரும். சூடானவுடனே ஆஃப் பண்ணிடுங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டே பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா கருகிரும், அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம், ஏன்னா மற்றதோடு போட்டால் மிளகா அரைப்படாது, மிளகாவும் புளியும் அரைப்படாது, அதனால் இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். பவு நைஸாக அரைக்க வேண்டாம், பரபரன்னு இருந்தால் போதும். பாருங்கள் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பாகக்காவையும் சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்துட்டு போட்டு அரைச்சிருங்க. இது அரைக்கும்போது அப்பப்போ இடையிலடையில் ஆஃப் பண்ணி எடுத்து ஸ்பூனை வச்சு கிளறி விட்டு கிளறி விட்டு அரைங்க, ஏன்னா என்ன ஆகும்னா இல்லைன்னா அடியில் அரையாது, அரைஞ்சிருக்கும் மேலே அரைஞ்சிருக்காது, அதனால் அப்பப்போ கிண்டி விட்டு அரைச்சிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு செக் பண்ணுங்கள், ஏன்னா உப்பு காரம் சரியாக இருக்கான்னு. என்னோடதில் உப்பும் காரமும் கம்மியாக இருந்தது. ஆக்சுவலாக காரம் நல்லா தூக்கலாக போடுங்க, ஏன்னா நம்ம எண்ணெய் வேற விட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிடுவோமா, அதனால் காரம் தூக்கலாக போடுங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற பூண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை அரைச்சி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், அவ்வளோதான், அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு இனிப்பு, கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டும் இதில் இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகரோ இல்லைனா 1 ஸ்பூனோ உங்கள் இனிப்புக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லைனா வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வெல்லம் துருவி கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சதுங்க, அவ்வளோதான். வெல்லம் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்து இருந்ததுன்னா பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையும் வேர்க்கடலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸுக்கு மாற்றிடுங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளோட பாவக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பாவைக்காய் பொடி செமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக புளி போடுங்க, புளி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒன்று வெல்லம் சேர்த்துங்க, இல்லைனா ப்ரௌன் சுகர் சேர்த்துங்க, செமையாக இருக்குங்க, ஓகேங்களா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து அந்த பாவைக்காய் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்க, அது பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு வெயில் அடிக்கிறதுனால ஒரு 1/2 நாள் வேணால் வெயிலில் வச்சு எடுத்துருங்க. பாவைக்காய் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா குயிக்காக உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆயிடும், ஓகேங்களா. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துருங்க, ஓகேங்களா. மற்றபடி எல்லாம் இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும், ஓகேங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பை.